அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயவேணுகோபால் இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு பாவாதிபதியும் காரகாதிபதியும் அதாவது ஒரு செயல் ஒரு ஜாதகருக்கு சிறப்பாக நடக்கணும்னா அந்த லக்னத்துக்கு பாவாதிபதியும் அந்த பாவத்துக்கு காரகாதிபதியும் சரியாக நல்ல முறையில் இருக்க வேண்டும் அப்படி இரண்டு பேரும் நல்லா இருந்தால் தான் ஒரு செயல் ஜாதகருக்கு கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் இப்போது வாகன அப்படின்னு எடுத்தாலே வாகனம்னா நாலாம் இடம் இது வந்து பாவாதிபதி வாகனத்துக்கு நாலாம் இடம் காரகாதிபதி வாகனத்துக்கு சுக்குரன் அப்போ ஒரு மனிதருக்கு வாகனத்தால் நல்ல நன்மைகள் நடக்க வேண்டுமென்றால் பாவா அந்த பாவாதிபதியும் நல்லா இருக்கணும் காரகாதிபதியும் நல்லா இருக்கணும் யாரோ ஒருத்தர் நல்லா இருந்து யாரோ ஒருத்தர் கெட்டு போயிட்டால் சிறிதளவு பலன் ஏற்படும் இரண்டு பேருமே நல்லா இருந்தால் அருமையான பால்கள் ஏற்படும் இரண்டு பேருமே கெட்டுப்போயிருந்தால் அந்த பாவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஜாதகருக்கு கிடைப்பது என்பது அரிது சரி இப்போது நம்ம எதை பேஸ் பண்ணாலும் காலப்பொருஷ லக்கணத்துக்கு மேச லக்கணத்தையே பேஸ் பண்ணுவோம் இல்லையா இப்போது மேச லக்கணத்துக்கு ஒருவருக்கு வாகனம் அமையணும்னா அது எப்படி இருக்கணும் அதை பற்றி பார்க்கலாம் இப்போது மேச லக்கணத்துக்கு நாலாம் இடம் யார் கடகம் அது அதிபதி யார் சந்திரன் சரி அப்போ மேசலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் பாவகாதிபதி வாகனத்துக்கு நாலாம் இடத்துக்கு பாவகாதிபதி சந்திரன் அந்த காரகாதிபதி சுக்ரன் இப்போது மேசலக்கணத்துக்கு அதிபதி செவ்வாய் அப்போ செவ்வாய்க்கு சந்திரனும் சரி சுக்கரனும் சரி பகை இல்லை சுக்கரன் வந்து செவ்வாய்க்கு சமம்தான் சந்திரன் செவ்வாய்க்கு நட்பு ஆக இந்த மாதிரி ஒருவருக்கு வாகனம் நல்ல முறையில் அமைய வேண்டுமென்றால் மேசலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் வாகன அதிபதியான சுக்கரனும் மேசலக்கணத்துக்கு பாவகாதிபதியான சந்திரனும் நல்ல முறையில் இருந்தால் மட்டுமே அவர்களுக்கு ஜாதகருக்கு நன்மையான பண்கள் கிடைக்கும் அப்போ வீடு வாசல் வண்டி சொத்து சுகம் எல்லாமே வந்து மேசலக்கணத்துக்கு சந்திரனும் சுக்கரனும் நல்ல முறையில் இருந்தால் கட்டாயம் கிடைக்கும் மாறாக இருவரும் பலவீனப்பட்டால் அவருக்கு அந்த காரகம் சம்பந்தமான விஷயங்கள் கிடைப்பது அரிது குதிரை கொம்பு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த பதிவின் மூலமாக நம்ம புரிந்து கொள்ளலாம் ஆக எந்த ஒரு விஷயத்துக்குமே பாவக அதிபதியும் நல்லா இருக்கணும் காரக அதிபதியும் நல்லா இருக்கணும் இருவரும் நன்றாக இருந்தால்தான் அந்த பலன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஜாதகரால் முழுவதும் பரிபூர்ணமாக அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் ஆக இந்த பாவம் மட்டும் கிடையாது எந்த பாவம் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமோ அந்த பாவக அதிபதியும் அந்த காரக அதிபதியும் இருவருமே நல்ல முறையில் இருந்தால் மட்டுமே அந்த காரகம் அந்த பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் பெறுவதில் சுலபமான நடைமுறை உங்களுக்கு கிடைக்கும் இல்லையேல் அந்த காரகம் அந்த பாவம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு இருந்து கொண்டே தான் இருக்கும் நன்றி நேயர்களே மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால் இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பைக்கான டச் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்